ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்றைய தினத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11வது அதிகாரத்தினுடைய ஒட்டுமொத்த சாராம்சத்தை குறித்து நாம் ஆராய்ந்து பார்ப்போம். முதல் யூதரல்லாத விருத்த சேதனமில்லாத அந்நிய ஜாதிகளுக்கு பேதுருவால் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. புறஜாதியாரன் ஞானஸ்தானம் பெற்று தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்தார்கள். இந்த நிகழ்ச்சி சசரியா பட்டணத்தில் கொன்னெலி வீட்டில் நடைபெற்றது. புறஜாதிகளுக்கு பிரலோக ராஜ்யத்தின் கதவு பேதுருவால் திறக்கப்பட்டது. பேதுருவின் சுவிசேஷ பிரசங்கத்தினால் அது நிறைவேறியது. நிறைவேறின பின்பு யோப்பா பட்டணத்திலிருந்து சசரியா பட்டணத்திற்கு வந்து நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் கண்ணார கண்ட 6 பேரை பேதுரு தன்னோடு கூட கூட்டி கொண்டு எருசலேமுக்கு வந்தான். பேதுரு அங்கே வந்தபோது விசுவாசிகளான யூதர்கள், ஞானஸ்தானம் பெற்ற யூத கிறிஸ்தவர்கள் பேதுருவோடு வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் புறஜாதிகளுக்கு ஏன் சுவிசேஷத்தை பிரசங்கித்தீர் என்று கேட்கவில்லை. ஏன் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தீர் என்றும் கேட்கவில்லை. புறஜாதிகளோடு ஏன் போஜனம் பண்ணினீர் என்று கேட்டார்கள். யூதர்கள் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் ரட்சிப்பு கொண்டு வரவும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள். ஆனால் புறஜாதிகளோடு ஐக்கியமாயிருக்க யூதர்கள் ஒருபோதும் அவர்கள் விரும்பினதில்லை. நியாயப்பிரமாணத்தினால் உண்டான பிரிவினை அவர்களுடைய இரத்தத்தில் ஊறி போயிருந்தபடியினால் புறஜாதிகளை ஏற்றுக்கொள்ள அவர்கள் விரும்ப மாட்டார்கள். பேதுரு நடந்த சம்பவங்களை ஆரம்பத்திலிருந்து விவரமாய் விவரிக்கத் தொடங்கினான். தான் யோப்பா பட்டணத்தில் ஒரு தரிசனத்தை கண்டதாகவும் தேவன் சொத்தமாக்கினவைகளை தீட்டாக எண்ணாதே என்று 3 முறை வானத்திலிருந்து சத்தம் உண்டானதாகவும் மேலும் தன்னை தேடி வந்திருக்கிற மனுஷரோடு கூட ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் போகும்படி பரிசுத்த ஆவியானவர் தனக்கு கட்டளையிட்டதாகவும் பேதுரு அறிவித்தார். சசரியா பட்டணத்தில் உள்ள கொர்னேலியு தரிசனம் கண்டு பேதுருவை அழைத்து அவனால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி தேவதூதனால் கட்டளை பெற்றதாகவும் கொர்னேலியு தனக்கு சொன்னதை பேதுரு எருசலேமில் யூத கிறிஸ்தவர்களுக்கு அறிவித்தான். மேலும் பேதுரு கண்ட தரிசனமும் கொர்னேலியு கண்ட தரிசனமும் 2 தரிசனங்களும் ஒன்றாகும் போது, அதாவது பேதுருவும் கொர்னேலியு வீட்டாரும் சந்தித்த போது, பரிசுத்த ஆவியானவர் வானத்திலிருந்து கொர்னேலியு வீட்டாரின் மேல் இறங்கி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்ததையும் பேதுரு யூதர்களுக்கு முன்பாக அறிவித்தான். நடந்த எல்லாவற்றையும் கண்கண்ட சாட்சிகளாக தன்னோடு வந்திருந்த 6 பேரை சாட்சிகளாக நிறுத்தினான். பரிசுத்த ஆவி இறங்கினதை பற்றி பேதுரு மேலும் பேசும்போது, ஆதியில் நம்மேல் இறங்கினது போல அவர்கள் மேல் இறங்கினார். பெந்தகோஸ்த நாளில் பரிசுத்த ஆவி அப்போஸ்தலர் மீது இறங்கினது போல கொர்னேலியு வீட்டார் மேல் இறங்கினார். இங்கே பரிசுத்தாவி இறங்கினதை பற்றி பேதுரு மூலமாக நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், பெந்தகோஸ்த நாளில் பரிசுத்தாவி இறங்கினார், அடுத்தது கொர்னேலியு வீட்டார் மேல் இறங்கினார். இதற்கிடையில் எங்கேயும் யார் மேலும் பரிசுத்தாவி நேரடியாக இறங்கவில்லை என்பதை கற்றுக்கொள்கிறோம். பெந்தகோஸ்த நாளில் வாக்குத்தந்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியானவர் இறங்கினார். யோவேல் 2:28 கொர்னேலியு வீட்டார் மேல் புறஜாதிகளை தேவன் ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு சாட்சியாக பரிசுத்தாவியானவர் இறங்கினார். இவையெல்லாம் கேட்ட யூதர்கள் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதிகளுக்கு அருளி செய்து அவர்களை ஏற்றுக்கொண்டார் என்பதை புரிந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இதுவரைக்கும் அப்போஸ்தலர்களும் மற்ற கிறிஸ்தவர்களும் செய்த ஊழியங்கள் யாவும் யூதர்களுக்கு மட்டுமே செய்தார்கள் என்பதை நாம் இங்கே தெரிந்து கொள்கிறோம். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று இயேசுவானவர் சொன்ன கட்டளையை அவர்கள் செயல்படுத்தவில்லை. பரிசுத்த ஆவியின் வரம் தூரத்திலுள்ள யாவருக்கும் உரியது என்று பேதுரு பெந்தகோஸ்த நாளில் அறிவித்த வாக்குத்தத்தையும் அவர்கள் இதுவரைக்கும் செயல்படுத்தவில்லை. புறஜாதிகளுக்கு இவர்கள் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. பேதுரு கொர்னேலியின் வீட்டாருக்கு புறஜாதிகளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் என்று யூத கிறிஸ்துவெல்லாம் கேள்விப்பட்டார்கள். இதன் பிறகு எல்லா ஜாதிகளுக்கும் யூதர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். பெயர் குறிப்பிடாத சில யூத கிறிஸ்தவர்கள் அந்தியோகியா பட்டணத்துக்கு போய் கிரேக்கருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அந்தியோகியாவில் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அந்தியோகிய சபை சிரியா அந்தியோகிய பட்டணம் சுமார் கிமு 300 செலுக்கஸ் நிக்கோடர் என்ற அரசனால் ஸ்தாபிக்கப்பட்டது. இவன் மாவீரன் அலெக்சாந்தரனுடைய பேரரசுக்கு பிற்பாடு 4 தளபதிகளில் ஒருவனாக இருந்தான். அவனுடைய அரசு பகுக்கப்பட்டது. அதில் செலுக்கஸ் நிக்கோடரும் ஒரு தளபதியாக இருந்தான்.
இவன் தன்னுடைய தகப்பனாகிய அந்தியோகியின் பெயரை இந்த பட்டணத்திற்கு வைத்தான். தன்னுடைய பெயராகிய செலுக்கியா என்கிறதான பெயரை அந்த பட்டணத்தின் துறைமுகத்துக்கு வைத்தான். அக்காலத்தின் உலகத்தினுடைய தலைச்சிறந்த பட்டணங்களில் இது மூன்றாவது பட்டணாகும். முதலாவது உலகத்தின் தலைச்சிறந்த பட்டணம் இத்தாலியாவில் உள்ள ரோம், எகிப்தினுடைய இரண்டாவது எகிப்தினுடைய அலெக்சாந்திரியா பட்டணம், மூன்றாவது சீரியா நாட்டில் உள்ள அந்தியோகிய பட்டணம். ரோம சாம்ராஜ்யத்தின் இம்மூன்று முக்கியமான பட்டணங்களும் ரோம பேரரசர்கள், அதாவது அந்த கிரேக்க சாம்ராஜ்யத்திற்கு பிறகு ஆக்டோவியன் என்றால் அகுஸ்து சீசர், திபேரியராயன், ட்ராஜன் இந்த மூவரும் அந்தியோகிய பட்டணத்தில் கோயில்களை கட்டினார்கள், அரங்கசாலைகளை ஏற்படுத்தினார்கள் மற்றும் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களை ஏற்படுத்தினார்கள். இவர்களுடைய தெய்வங்கள் அப்பல்லோ ஆண் தெய்வம், தாபோன் பெண் தெய்வம். அப்பல்லோ என்னும் ஆண் தெய்வம், தாபோன் என்னும் பெண் தெய்வத்தை அந்த பாலியல் ரீதியான சில விளையாட்டுகளை அவர்கள் அந்த அரங்கத்திற்குள்ளே இயல்பாக ஆண் பெண் வேடமிட்டு அதை செய்வார்கள். இதுவே முக்கிய திருவிழாவாகும். இப்படியே அந்தியோகியா பட்டணம் கொரிந்து பட்டணத்தைப் போல விபசாரம் நிறைந்த பட்டணமாக இருக்கிறது. பாவத்தால் மூழ்கியிருந்த அந்த பட்டணத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஏறக்குறைய 100,000 பேர் சபையாக அங்கே கூடி வந்தார்கள் என்று பாரம்பரிய வரலாறுகள் சொல்லுகிறது. புறஜாதிகள் மத்தியில் உண்டான மாபெரும் சபையாகிய அந்தியோகியா பட்டணம் இருந்தது, அந்தியோகிய சபை இருந்தது. அந்தியோகியா பட்டணத்து சபையார் செய்த ஊழியம் இன்றளவும் உலகத்தில் புகழ்ந்து பேசக்கூடியதாக இருக்கிறது. பவுல் தான் 3 சுவிசேஷ பயணங்களையும் இங்கே தொடங்கி இங்கே முடித்தார். அந்தியோகியா பட்டணத்து சபையார் பவுலின் ஊழியத்திற்கு தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 11:21-30 வரைக்கும் இருக்கக்கூடிய சாராம்சம். எருசலேமில் உள்ள சபையார் பர்னபாவை அந்தியோகியா வரைக்கும் அனுப்பினார்கள் என்று சொல்லும்போது அவர்களுடைய பயண செலவுக்கும் அவர்களுடைய போஷிப்புக்கும் தேவையான எல்லா ஆதரவையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று அர்த்தமாகும். பர்னபா ஒரு லேவியனாக இருந்தும் அவன் விசுவாசத்தினாலும் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாக இருந்தபடியால் புறஜாதியார் சபைக்கு அவன் போவதற்கு அவன் தயக்கம் காட்டவில்லை. பர்னபா புறப்பட்டு போனதினால் அவன் ஒரு லேவியனாக அல்ல, ஒரு நல்ல கிறிஸ்தவனாக விளங்குகிறான். பர்னபா அந்தியோகியாவிற்கு வந்து அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக்கி சபையை திடப்படுத்தினான். புறஜாதியாரால் உண்டான சபைக்கு புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக தெரிந்து கொள்ளப்பட்ட சவுல்தான் அந்தியோகியா பட்டணத்திற்கு தகுதியான ஊழியக்காரன் என்று அறிந்த பர்னபா சவுலை கூட்டிக் கொண்டு வரும்படி தர்சுவுக்கு போனான். தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்திருக்கிறார். முதலாவது அப்போஸ்தலர் 9 புறஜாதிகளுக்காக ஒரு அப்போஸ்தலனை தெரிந்து கொண்டார். இரண்டாவதாக அப்போஸ்தலர் 10 பேதுருவின் மூலமாக புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டார்கள். இப்பொழுது தேவன் புறஜாதிகளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலனையும் சுவிசேஷ ஊழியத்தையும் இணைக்கும்படி அந்தியோகிய சபையை தெரிந்து கொண்டார். இங்கிருந்து உலகமெங்கும் உள்ள புறஜாதியாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அந்தியோகியாவில் கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட்டார். அவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் தங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் பேச்சும் செயலும் கிறிஸ்து என்கிற ஒரு சொல் மகிமைப்படக்கூடியதாக அவர்கள் வாழ்ந்தார்கள். எனவே அங்கிருந்த சீசர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஏசாயா 62:2 கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் அழைக்கப்படுவாய் என்றும், ஏசாயா 56:6 நித்திய நாமத்தால் அழைக்கப்படுவாய் என்றும் சொல்லப்பட்ட அந்த திருக தரிசனங்கள் சீசர்கள் என்று அழைக்கப்பட்டதான அந்தியோகிய சபையார் கிறிஸ்தவர்கள் என்ற புது நாமத்தால் நித்திய நாமத்தால் அழைக்கப்பட்டதை நாம் அப்போஸ்தல நடவில் 11 பார்க்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அப்போஸ்தலர் ஆகிய 5 புத்தகங்களில் சீசர் என்கின்ற வார்த்தை ஏறக்குறைய 261 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ரோமர் முதற்கொண்டு எஞ்சிய புத்தகங்களில் சீசர்கள் என்கிற வார்த்தை ஒரு முறை கூட வராது. 1 பேதுரு 4:16 ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதனால் சீசன் என்று அழைக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவன் என்கின்ற அங்கீகாரம் பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். சபைகளில் 1 கொரிந்தியர் 12:28 அப்போஸ்தலர்களுக்கு அடுத்தபடியாக தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். தீர்க்கதரிசிகள் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவர்கள் என்று அர்த்தமாகும். தேவனுடைய இரகசியங்களை இவர்கள் வெளிப்படுத்துவார்கள். இவ்விதமாக சில பிரசங்கியார்கள்
தீர்க்கதரிசிகள் எருசலேமிலிருந்து அந்தியோகியாவுக்கு வருவதும் போவதுமாக இருப்பார்கள். ஒரு முறை பவுல் அந்தியோகியா சபையில் பேதுருவை நேரடியாக கடிந்து கொண்டார். கலாத்தியர் 2:11-16 வசனங்களிலே அதை பார்க்கிறோம். பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது புறஜாதிகளோடு ஐக்கியமாயிருந்து அவர்களோடு சாப்பிட்டான். ஆனால் எருசலே மூப்பனாயிருந்த யாக்கோபுவினிடத்திலிருந்து சில கிறிஸ்தவர்கள், யூத கிறிஸ்தவர்கள் அந்தியோகியாவிற்கு வந்த பிற்பாடு அவர்கள் யூத கிறிஸ்தவர்களுக்கு பயந்து புறஜாதிகளோடு சேர்ந்து சாப்பிடாதவர்களைப் போல மாயம் பண்ணினார்கள். இவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். மற்ற யூதர்களும் பேதுருவோடு கூட மாயம் பண்ணினார்கள். இப்படி அவர்கள் செய்வது சுவிசேஷத்திற்கு ஏற்றபடியானதல்ல. ஏனென்றால் சுவிசேஷம் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும், சகல ஜாதிகளும் பாகுபாடின்றி ஒருமித்து வாழக்கூடிய வழியை காண்பிக்கும். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பவுல் பேதுருவை நோக்கி, யூதனாயிருக்கிற நீர் புறஜாதியார் முறையின்படி நடந்து கொண்டிருக்க, புறஜாதியாரை யூதர் முறையின்படி நடக்க எப்படி கட்டாயம் பண்ணலாம் என்று கேட்டான். ஆகபோ என்னும் திருகதரிசி உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று அறிவித்தான். இந்த பஞ்சம் கிழவுதிராயின் கிபி 41-51 அந்த வருஷத்தில் அந்த பஞ்சம் ஏற்பட்டு ஆட்சி காலம், அந்த கிழவுதிராயினுடைய ஆட்சி காலம், அந்த ஆட்சி காலத்தில் பஞ்சம் வந்தது. இந்த பஞ்சம் உண்டான காலகட்டம் கிபி 44-48, கிழவுதிராயினுடைய ஆட்சி காலம் 41-59. ஆனால் பஞ்சம் உண்டான வருஷம் என்பது கிபி 44-48. ஏனென்றால் ராணி எலனா, அதாவது இந்த வருஷத்துல தான் இந்த பஞ்சம் உண்டாகுன்னு எப்படி அதை சொல்றாங்கன்னா, ராணி எலனா இந்த காலகட்டத்தில் தானியங்களை வாங்கி ஏற்றுமதி செய்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பஞ்சம் இந்த காலகட்டத்தில் வந்திருக்கலாம் என்று இதனால நம்பப்படுகிறது. பஞ்சம் வரும் என்று கேள்விப்பட்ட அந்தியோகியாவில் கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட கால சூழ்நிலைகளை எருசலேம் சபையார் எப்படி தாங்கிக் கொள்வார்கள்? அவர்கள் வீடு வாசல்களை இழந்து வயல் நிலங்களை விற்று சபைக்கு கொண்டு வந்து கொடுத்து விட்டார்கள். பஞ்சம் வருமானால் அவர்கள் அகதிகளாக நிற்பார்கள் என்று அறிந்த அந்தியோகிய சபையார் எருசலேம் சபைக்கு உதவும்படி பணம் சேகரித்து பர்னபா பவுல் என்பவர்கள் கையிலே கொடுத்து எருசலேமில் உள்ள மூப்பர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். ஒரு சபை சூழ்நிலைக்கேற்ப பாதிக்கப்பட்ட சபைகளுக்கு உதவ வேண்டும் என்கிற முதல் நிகழ்ச்சியை இங்கே பார்க்கிறோம். பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம சகாயம் ஆரம்பமானது சீரியா நாட்டின் அந்தியோகிய சபையில்தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11:27-30. அதாவது இந்த பஞ்சகாலத்தில் உதவி செய்த நாடுகள் கலாத்தியா நாடுகள் உதவி செய்தது, பிசிதீசியன், அந்தியோகியா, இக்கோனியா, தெர்பை, இதெல்லாம் கலாத்தியா நாட்டினுடைய சபைகள். இதை வந்து 1 Corinthians 16:1 நம்ம பார்க்கிறோம். மக்கதோரியா நாட்டு சபைகள் உதவி செய்தது, இதெல்லாம் கிரேக்க நாடுகள், தெசலோனிக்கா, பிலிப்பு, பெரேயா, 2 Corinthians 8:1-5. ஏத்தென்ஸும் இந்த கிரேக்க நாடுகளில் தான் வரும். ஆனால் ஏத்தென்ஸில் பிற்பாடு சபை இருந்ததாகவும் அங்கு நிருபங்கள் எழுதப்பட்டதாகவும் நமக்கு பதிவுகள் இல்லை. ஆகாயா நாட்டு சபைகள் உதவி செய்தது 1 Corinthians 16:1-3. ஆகாயா நாட்டினுடைய தலைநகரமாக கொரிந்து இருக்கிறது. ஆகாய நாடுகள் கொரிந்து பட்டணம், இந்த ஆகாயமான மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். 2 Corinthians 8:9 நம்ம பார்க்கிறோம். எல்லா சபைகளின் உதவிகளும் எருசலேமுக்கு அனுப்பப்பட்டது. 1 Corinthians 16:3, Romans 15:25-28. பஞ்சம் கிழவுதிராயின் காலத்தில் கிபி 44-48 வந்தது. மக்கதோனியாவின் தலைநகரம் தெசலோனிக்கா. இந்த தர்ம சகாய பணம் கூட வாரத்தின் முதல் நாளிலே சேர்க்கப்பட வேண்டும் என்கிறதான ஒரு நிபந்தனையை நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். இதை தொடங்கினபடியே முடிக்க வேண்டும். அதாவது ஒரு முறை செய்யப்படும் இந்த உதவி எப்படி அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்று துவங்கினார்களோ அது முடிக்கப்பட வேண்டும் என்று 2 Corinthians 8:6 பார்க்கிறோம். ஆக இந்த 11வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய சாராம்சம் என்னவென்றால், புறஜாதிகளுக்கு, அதாவது சசரியாவில் சுவிசேஷம் கொர்னேலி வீட்டாருக்கு புறஜாதிகளுக்கு போன பிற்பாடு பேதுரு அவரோடு வந்திருந்ததான அந்த 6 சாட்சிகளும் அழைத்து கொண்டு எருசலேமுக்கு வந்தபோது, யூத கிறிஸ்தவர்களோடு அங்கே வாக்குவாதம் ஏற்பட்ட போது, தேவன் எவ்வாறு தனக்கு தரிசனத்தை வெளிப்படுத்தினார், கொர்னேலிவுக்கு அங்கே தரிசனம் வெளிப்பட்டது, பேதுரு சென்று சசரியாவிலே கொர்னேலி வீட்டாருக்கு பிரசங்கம் செய்த போது பரிசுத்தாவியான இறங்கினார், அவர்களுக்கு தேவன் ஞானஸ்தானத்தை, அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கின்ற ஒரு சிலாக்கியத்தை கொடுத்திருக்கும் போது, நான் எப்படி அதை தடுக்க முடியும் என்று பேதுரு அங்கே விளக்கி அங்கே ஞானஸ்தானம் கொடுத்த காரியங்களெல்லாம் பேதுரு கூறுகிறார்.
இதனுக்கு பிற்பாடு பர்னபா அந்தியோகிய சபைக்கு போய் அந்தியோகிய சபையிலிருந்து பவுல் மூலமாக உலகமெங்கும் சுவிசேஷம் எப்படி பரமினது என்கின்ற விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் அகவு என்கிறதான தீர்க்கதரிசியின் மூலமாக பஞ்சம் உண்டாகும் என்று, உலகமெல்லாம் பஞ்சம் உண்டாகும் என்று அவனால் அறிவிக்கப்பட்ட போது எருசலேம் சபையார் ஏற்கனவே வீடு வாசர்களை இழந்து அவர்கள் நிற்கிறார்கள். இந்த பஞ்சகாலத்தில் அவர்களை தாங்க வேண்டும் என்று தர்ம சகாய பணியை அந்தியோகிய சபையார் துவங்கினார்கள். பின்வரும் அந்த வேத பகுதிகளில் அந்த சுவிசேஷ பயணங்களில் மக்கதோனியா நாட்டு சபைகளும் கலாத்திய நாட்டு சபைகளும் ஆகாய நாட்டு சபைகளும் அந்த தர்ம சகாய பணியை அவர்கள் எருசலேமுக்கு எருசலேமில் உள்ளதான பரிசுத்தவான்களுக்கு அவர்கள் எப்படி செய்தார்கள் என்கிற காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். பொறுமையாக இந்த வேத படிப்பிலே என்னோடு இணைந்திருந்த உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு சித்தமானால் நாம் தொடர்ந்து இந்த படிப்பை நாம் படிக்கலாம்.